சிலுவை பாதை, அன்று நடந்தது என்ன, இன்று நடப்பது என்ன, ஆழமான சிந்தனைகளுடன் கல்வாரி நோக்கி இயேசுவோடு பயணிப்போம். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இறை இயேசுவின் நண்பர்களே, இன்றைய உலகமானது எளிதான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நாம் வாழும் வாழ்வானது பல்வேறு இருளை சுமந்த காலமாக இருக்கிறது. புதிய விடியல்கள் இருளை விரட்டினால் கிட்டும். அதற்காக நாம் அரிய தேடுதல்களை அறிவோடு பெருக்கினால் எட்டும். இல்லாமை போக வேண்டுமா, உன் இயலாமை விரட்டிவிடு. அர்த்தமுள்ள வாழ்வு வேண்டுமா, அன்புள்ள உள்ளத்தை உடுத்திக்கொள். இதைத்தான் இயேசு அன்று கற்பித்தார், இதைத்தான் இயேசு இன்றும் கற்பிக்கின்றார். எத்தனையோ இறைவாக்கு அறிஞர்களும் ஞானிகளும் சொல்லாத பாடத்தை, எத்தனையோ வழிகாட்டிகள் வழிகாட்டாத வாழ்க்கை நெறியை தன் வாழ்வு தியாகச் செயலால் சொல்லிச் சென்றுள்ளார் இயேசு. நாம் ஒன்று கேட்கலாம், ஏன் இந்த கொடூர பயணம், ஏன் இந்த நிலை இயேசுவுக்கு? விடை தெரியாது நம்ம பலர், ஆனால் அதற்குரிய ஒரே விடை இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையே இப்பயணத்துக்கு விளக்கு. மீட்பின் பலனே இச்சிலுவை பயணத்தின் சேருமிடம். ஆக நாமும் செல்லுவோம் இந்த பயணத்தில். வாருங்கள், அன்று அவர் சென்ற பயணத்தில் இன்று நம் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவோம். வாருங்கள், இயேசுவோடு பயணிப்போம். இரண்டது நீதியும் பிலாத்துவின் தீர்ப்பில் பாதக கரந்தனில் இயேசுவை கையளித்தார். இரண்டது நீதியும் பிலாத்துவின் தீர்ப்பில் பாதக கரந்தனில் இயேசுவை கையளித்தார். கோரமயூதர்கள் தேவனை நடத்திட கொலைக்களம் கொணந்தனரே, முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேன் என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். இறைவார்த்தை, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 2. நடந்தது என்ன? பொய்கள் பொதுக்கூட்டம் கூட்டி நீதிக்கு தீர்ப்பெழுதின. நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் என்றவருக்கு எதிராக தீர்ப்பிடுவதற்காக கூட்டம். யூத மரபுப்படி ஒருவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு அல்லது நிரபராதி என்று சொல்லுவதற்கு தலைமை குரு, மறைநூலறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று 71 பேர்கள் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தது 23 பேராவது இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பில் இது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது. இரண்டாவதாக, இணைச்சட்டம் 19:15 உள்ளபடி ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பிட 2 அல்லது 3 சாட்சிகள் தனித்தனியாக விசாரிக்கப்பட வேண்டும். இதற்கு நீண்ட நாட்களாகும். ஆனால் இயேசுவுக்கோ ஒரே நாளில் தீர்ப்பிடப்படுகின்றது. மூன்றாவதாக, இயேசு செய்த குற்றம் தன்னை கடவுளின் மகன் என்று சொன்னதும் இறைவனுக்கு இணையாக தன்னை குறித்து சொன்னதுதான். இதற்கு யூத முறைப்படி இயேசுவை கல்லால் எறிந்திருக்க வேண்டும். ஆனால் அநியாய தீர்ப்பாக ரோமை அரசின் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறைய தீர்ப்பிடப்படுகிறார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு அளிக்கப்பட்டது அநியாய தீர்ப்பே. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் முதுகெலும்பு இல்லா மனிதனைப் போல அவர்கள் முன்னால் இயேசு நிற்கிறார். சிலுவையில் அறையச் சொல்லும் ஒரு கூட்டம், கொல்லத் துடித்து கொக்கரிக்கும் ஒரு கூட்டம், நடுவில் மாசற்ற செம்மறியாய் மானிட மகன் நிற்கிறார். நடப்பது என்ன? என் இளைய மகன் எதற்குமே ஆக மாட்டான் என்று தீர்ப்பிடும் தந்தை,
இந்த பரீட்சை முடிவதற்குள் என் அப்பா அம்மா என்னை கொடுமைப்படுத்தியே கொன்றுவாங்க போல. பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. ரெண்டு பேருமே பிசாசுதான் ஃபாதர் என்று தீர்ப்படும் பள்ளி மாணவி. ஒரு நாளில் நமது வீட்டில் எத்தனை கொடூரமான வார்த்தைகள். இவன் செஞ்சிருப்பான், இவனை பற்றி தெரியாதா என்று உத்தேசமாக சொல்லும் வார்த்தைகள் கூட இயேசுவுக்கு எதிரான அநியாய தீர்ப்புகள். நாமும் பிலாத்துவோடு இணைந்து கை கழுவுகிறோம். எப்பொழுது நாம் யோசித்து பேசுவோம்? சொல்லப்பட்டது உனக்கு புரியவில்லை என்பதற்காக அது தவறு என்று சொல்லிவிடாதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். சென்னிற ஆடையால் உம்மையே உடுத்தி சுமத்தினார் தோள் மீது பாரச்சிலோ வைதனை. சென்னிற ஆடையால் உம்மையே உடுத்தி சுமத்தினார் தோள் மீது பாரச்சிலோ வைதனை. பண்பில்லா பாதகள் முள்முடி சிரம் வைத்து, பண்பில்லா பாதகள் முள்முடி சிரம் வைத்து பாய்ந்துமே அடித்ததனா. இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். இறை வார்த்தை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். மார்க்கு அதிகாரம் 8 இறைவார்த்தை 34. நடந்தது என்ன? சிலுவை அடிமையின் சின்னம். நீங்கள் நிலைவாழ்வு பெறும் பொருட்டே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொன்னவரின் கைகளுக்கு அன்பளிப்பாக அடிமை வாழ்வின் சின்னம் கொடுக்கப்படுகிறது. இயேசு சுமந்த சிலுவை பகுதியின் மொத்த எடை 35 கிலோ. இதனை சுமந்து பிளாத்துவின் அரண்மனையிலிருந்து கொல்கத்தா மலையின் உச்சி வரை அவர் செல்ல வேண்டிய தூரம் ஏறக்குறைய 4 கிலோமீட்டர்கள். எருசலேமின் வீதிகள், நகரை தாண்டி கரடுமுரடான பாதைகள், செங்குத்தான கல்வாரி மலையின் பாதை, இவைதான் அவர் சிலுவை சுமந்து செல்ல வேண்டிய பாதை. வழியெங்கும் பழி சொல்லும் கூட்டம், கேலி பேசும் கூட்டம், கேவலமாய் பார்க்கும் கூட்டம், அவமானங்களுக்கு இடையே ஆண்டவரின் மகன் சிலுவையை சுமந்து செல்கிறார். நடப்பது என்ன? தன் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு வயதானவர், சாமி எனக்கு 7 பிள்ளைகள், எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனால் என் பிள்ளைகளை பார்த்து பல வருஷம் ஆச்சு சாமி, எப்பவாவது வருவாங்க, என்ன செய்ய, நானும் என் வீட்டுக்காரியும் தான் இருக்கோம், யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, ஊர்லேயே ஒரு மக இருக்கா, ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்த்ததே இல்லை, வயசானாலே இந்த நிலைமைதான் சாமி, புண்ணியத்துக்கு நீங்களாவது வந்து பார்க்குறீங்களே, ரொம்ப சந்தோஷம் சாமி. உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ பிரச்சனையாயிராதே, அவர்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனை குறையும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். சிலுவையின் பாரத்தால் முதல் முறை எழுந்திட சினங்கொண்ட யூதர்கள் இயேசுவை வதைத்தனரே. சிலுவையின் பாரத்தால் முதல் முறை விழுந்திட சினங்கொண்ட யூதர்கள் இயேசுவை வதைத்தனரே. ஐயோ கொடுமை ஹாரா துயரமே, ஐயோ
ஆரா துயரமே ஆயினும் எழுந்தனரே. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். இறைவார்த்தை. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். திருப்பாடல் 145 வசனம் 14. இயேசு முதலில் விழுந்தது எருசலேம் நகரத்து வீதிகளில் இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கற்கள் பதிக்கப்பட்ட நகரத்து வீதிகள், இதில் கரடுமுரடாக இயேசு இழுக்கப்படுகிறார். இழுக்கப்பட்டதின் இடரல்தான் இயேசுவை கீழே விழச் செய்கிறது. தோள்களில் அழுத்தம், புண்களில் வீக்கம், தலையில் குருதியோட்டம், களைத்து போன கால்கள், தளர்ந்து போன கைகள், முடியாமல் மண்ணை முதன்முறையாக முத்தமிடுகிறார். தடை தாண்டி நடைபெயில்வதே இயேசுவின் நடைமுறை. நடப்பது என்ன? உலகம் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை முறை மாறிவிட்டது. குடும்ப பாசமும் குறைந்து விட்டது. சமூக அக்கறையும் சரிந்து விட்டது. தப்பென்று சொல்வதே தவறான வார்த்தை. செய்வதெல்லாம் சரிதான், சொல்வதெல்லாம் என்னுரிமை என்று சொல்லும் பிள்ளைகளின் கூட்டம் வீடுகளில் பெருத்துவிட்டது. பெற்றோரின் கனவுகளுக்கு பிள்ளைகள் இடரலாயிருக்கிறார்கள். எப்போதும் ஜாலியாக இருப்பதுதான் எப்போதும் இவர்கள் செய்யும் வேலையாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு முறையும் தங்கள் வாழ்வில் இடறி விழுந்து இருளில் தவிக்கும் இளைஞர்கள் இயேசுவுக்கு இடரல்களை தரும் கல்வாரி பாதை கற்களே. முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே. முடியும் என்று துணிச்சலுடன் தொடர தயங்காதே. எங்கள் வேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேரில் தயவாயிரும், எங்கள் வேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். தாயவள் புலம்பிட சார்ந்தவர் பின்பற, சேயவர் துயர் கண்டு அன்னையின் மனம் வேக. தாயவள் புலம்பிட சார்ந்தவர் பின்பற, சேயவர் துயர் கண்டு அன்னையின் மனம் வேக. வியாகுல தாயே வேதனை உருவ தாயே வேதனை உருவமே சோதனை நேரத்திலே நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பயணத்தில் இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார். இறைவார்த்தை. இயேசு அன்னை மரியாளிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யோவான் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4-5. நடந்தது என்ன? அன்னை அன்பின் அர்த்தம், இறைவனின் இவ்வுலக வடிவம், உலகிற்கான நிரந்தர சீதனம், ஓடி தேடி காத்த உயிரொன்று, ஊட்டி வளர்த்த உடலோடு வாடி வதங்குவதால் அழுகிறார் அன்னை மரியாள். யூத மரபில் அன்னையின் அன்பு ஆண்டவரின் அன்புக்கு சமமாக போற்றப்பட்டது. அன்னை மரியாள் மாபெரும் தாயாக
அன்புக்கு அர்த்தமாக இயேசுவுக்கு இருந்தார். இயேசுவோடு என்னாலும் இருந்தார். அன்னை மரியால் கபிரியல் தூதரை சந்தித்த போது உற்சாகத்தையும் துணிச்சலையும் பெற்றுக்கொண்டார். தான் பெற்ற உற்சாகத்தையும் துணிச்சலையும் எலிசபெத் அம்மாவுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அதே துணிச்சலையும் குடும்ப பாசத்தையும் தன் மகனை சந்தித்த போது ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார். அம்மா, எனது நேரம் வந்துவிட்டது, நான் செல்கிறேன். உன் அன்பையும் ஆறுதலையும் பெற்ற உற்சாகத்தோடு செல்கிறேன். தொலைதூரம் என் பயணம், தொடர்ந்து செல்வது கடினம், இருப்பினும் செல்வேன். இதயத்தில் உன் அன்பு இருப்பதால். நடப்பது என்ன? வீட்டு நாய்களுக்கு கூண்டு உண்டு, விதவிதமாய் உணவு உண்டு. ஊட்டி வளர்த்த தாய்களுக்கோ விரிந்த வீதிகளே உண்டு என்று விரட்டும் பாசப்பிள்ளைகள். இப்படித்தான் தாயின் மேன்மை தாள கிடக்கின்றது. இன்று ஒரே ஒரு பிள்ளை பொத்தி பொத்தி வளர்த்தோம் சாமி, அதனால் ஒன்றும் சொல்றது கிடையாது சாமி என்று தங்கள் தாயின் கடமையை உதறித்தள்ளும் தாய்களும் நம்மிடையே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மகன்களும் தாய்களும் தங்கள் வாழ்க்கை பாடத்தை அன்னை மரியாளிடமும் மைந்தன் இயேசுவிடமும் கற்றுக்கொள்ளட்டும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். சஞ்சலம் அடைந்த என் நாதன் நிலையை கண்டு சீமோன் புதவிட சிலுவையும் தான் சுமக்க. சஞ்சலம் அடைந்த என் நாதன் நிலையை கண்டு சீமோன் புதவிட சிலுவையும் தான் சுமக்க. அதிசயம் கண்ட சீடர்கள் ஒளிந்தீட, அதிசயம் கண்ட சீடர்கள் ஒளிந்திட, அன்புள்ளராயப்பரும் ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறை வார்த்தை, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு அதிகாரம் 7 இறைவசனம் 12. நடந்தது என்ன? தலையெல்லாம் கணம், கரமெல்லாம் ரணம், இரட்டிப்பாகிறது இதய துடிப்பு, இன்னலுறுகிறது உயிர் துடிப்பு. பாலை நிலத்தில் ஒன்றை மரத்தின் நிழல் போல சீமோன் வந்தார். கல்வாரி செல்லும் முன்பே காலமாகி விடுவாரோ என்று எண்ணியவர்கள் வலியோரம் சென்ற சீரேன் ஊரை சார்ந்த சீமோனை சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். தேடி வரவில்லை எனினும் தேவையில் வந்தவர் சீமோன். இயேசுவுக்கு சிறிது நேரம் கணம் குறைகிறது. உடன் சேர்ந்து சுமக்க ஒருவர் இறுதி வரை எவரும் இல்லையெனினும் இடையில் இவராவது வந்தாரே என்று ஓர் ஆறுதல். உதவி செய்த சீமோனின் உள்ளத்தில் 1000 கேள்விகள் இருக்கலாம், இருப்பினும் உதவியை உடனடியாக தொடர்ந்து செய்தார். நடப்பது என்ன? ஒரு பங்கில் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருக்கு அழகிய ஆலயம் எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்காக அன்பளிப்பாக தன்னால் இயன்ற உதவியை செய்ய ஒரு வயதான தாய் வந்தார். சாமி, என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் நான் கோயிலுக்கு வாரேன். ஆஸ்பத்திரிக்கு போறதாக சொல்லி அந்தோனியார் கோயிலுக்கு வார வாரம் போயிருவேன். சாமி, இந்தாங்க 30 ரூபாய், என்னால முடிஞ்சது. ஏதாவது ஒரு செங்கல் வைக்கவாவது தேவைப்படும். அந்தோனியார்கிட்ட அந்த செங்கல் எனக்காக ஜெபம் பண்ணிக்கட்டும். உன்னால் விளக்கேற்ற முடியவில்லை என்றாலும் எரியும் விளக்குகளையாவது அணைக்காமல் இரு.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். மூடிட்ட தொந்தவும் வதனம் தோணிக்கும் வாழ்க்கை துணியினால் துடைக்கப்பட குருதியால் மூடிட்ட தொந்தவும் வதனம் தோணிக்கும் வாழ்க்கை துணியினால் துடைக்கப்பட பதிந்ததில் உம்முகம் அச்சுப்பதீப்பாக பதிந்ததில் உம்முகம் அச்சுப்பதீப்பாக பார்ப்போர் வியந்திடவே ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இறை வார்த்தை. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு அதிகாரம் 25, இறைவசனம் 35 மற்றும் 36. நடந்தது என்ன? இரத்தம் சொட்டு சொட்டாய் அல்ல, இரத்த சுனையாய் வடிந்தது. புழுதியான முகம், புண்களான தேகம். அன்று மகதலா மரியா தன் கூந்தலால் இயேசுவின் காலடிகளை துடைக்கிறார். தன் பாவத்தை போக்கி விடுதலை பெற்றார். இன்று இயேசு முன்பின் பார்த்திராத வெரோனிகா என்ற பெண் இயேசுவின் இரத்தமும் புழுதியும் தோய்ந்த திருமுகத்தை துடைக்கிறார். யாராவது என்னை பிடித்து விடுவார்களோ, கொலைகார கூட்டமும் ஆயுதம் தாங்கியவர்களும் அங்கிருக்க, துணிச்சலுடன் அவர் செய்த அன்பு செயலுக்கு இயேசு தன் முகத்தை அந்த துணியில் பதிக்கிறார். துணிவுக்கு இலக்கணமாய் இருந்தார் என்று இயேசுவே இனம் உயர்த்தி பார்க்கிறார். காரி உமிழப்பட்ட முகத்தை கனிவாய் அப்பெண் துடைத்தார். நடப்பது என்ன? யாராவது என் பிள்ளையை தப்பா சொல்லிவிட்டா என்ன செய்ய என்று புலம்பும் சிலர், கோயில் காரியத்திற்கெல்லாம் அதற்குன்னு ஒரு சில குடும்பத்திற்கு பிள்ளைங்க இருக்காங்க, எங்களை ஆள விடுங்க என்று விளக்கம் கொடுக்கும் சில பெற்றோர்கள் நமது பங்கில் இருக்கின்றார்கள். அச்சமின்றி ஆண்டவரை அண்டி சென்றார் வெரோனிகா. ஊர் என்ன சொன்னாலும் புரணி பேசினாலும் கவலை இல்லை என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. நம்மிடம் என்ன இருக்கிறது? நம்மில் சிலர் வேடிக்கை கிறிஸ்தவ குடும்பங்களாகவே கோவிலுக்கு வருகின்றோம். ஈடுபாட்டுடன் ஆலய பணிகளிலும் பொறுப்புகளிலும் நம்மை இணைத்து கொள்ள அஞ்சுகிறோம். என் குடும்பம் என்பது என் பங்குதான் என்ற எண்ணம் எப்போது நம்மிடம் வரும்? நாட்காட்டியிலுள்ள தேதியை கிழிக்க மறந்துவிட்டாய் என்பதற்காக நாட்கள் நகராமல் இருப்பதில்லை. எங்கள் வேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேரில் தயவாயிரும், எங்கள் வேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் வேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பாதக கஞ்சியே உதவிய சீமோன் பாதியில் பதுங்கி பரந்தே நழுவி விட்டார். பாதக கஞ்சியே உதவிய சீமோன் பாதியில் பதுங்கி பரந்தே நழுவி விட்டார். இரண்டாமுறையும் இயேசு விழுந்திட்டார்.
சோகத்திலே ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். இறை வார்த்தை. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். மத்தேயு அதிகாரம் 11 இறைவசனம் 28-30. நடந்தது என்ன? என் தந்தையின் இல்லத்தை கல்வர் குகையாய் மாற்றாதீர் என்ற சாட்டையால் விரட்டி கோவிலின் புனிதத்தை எடுத்துச் சொன்ன இறைமகனுக்கு சாட்டையடிகள். தாங்க முடியாமல் தடுக்கி விழுகிறார். உட்காரச் சொல்லும் கால்கள், சோர்வை மெல்லும் தோள்கள், விழுந்தார் விண்ணக வேந்தர். எருசலேம் நகரை தாண்டி கரடு முரடான கற்கள் நிறைந்த பாதை, வெயில் சுட்டரிக்கிறது, தாகத்தால் நா வறண்டு போனது, மூச்சு மட்டும் அதிகமாகவும் சத்தமாகவும் வருகிறது. சுற்றிலும் கூட்டம், இரக்கத்தோடு சிலர், இனி எழுவாரா என்று சிலர். ஆனால் இயேசு மீண்டும் எழுந்தார். கால்களை ஆழ பதித்து சோராத உள்ளத்தோடு சுமை தூக்கி பயணம் தொடர்கிறார். நடப்பது என்ன? இன்று குடும்ப பாசம் முகத்தில் பூசும் பவுடர் போல நேரம் கழிந்ததும் நிறம் களையும். மனிதாபிமானம் சுவற்றில் தொங்கும் புகைப்படம் போன்றது. நேரம் போகவில்லையேல் அவை பார்க்கப்படும், பொழுதும் போக்கப்படும். கடவுள் பக்தி வாங்க சென்ற கடைப்பொருளை போன்றது. இந்த கடையில் இல்லையேல் அடுத்த கடையில் வாங்கலாம். இந்த சபை இன்று, நாளை அடுத்த சபை அழைக்கும் போது அங்கும் ஆஜராகி விடுவது. இவையெல்லாம் இயேசுவை இன்று விழ செய்த இடரல்கள். நம் குடும்பத்தில், நம் விசுவாச வாழ்வில் வீழ்ந்து கிடக்கிறோம், இயேசுவை விழ செய்கிறோம். அக விழி திறப்பது எப்போது? எழுந்து நடப்பது எப்போது? தோல்வியின் காரணம் அறிந்தால் அது வெற்றிக்கு அடியெடுத்து கொடுக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். இயேசுவை தொடர்ந்திட்ட எருசலேம் பெண்கள் ஏங்கியே அழுதிட்ட சோகத்தினை கண்டு, இயேசுவை தொடர்ந்திட்ட எருசலேம் பெண்கள் ஏங்கியே அழுதிட்ட சோகத்தினை கண்டு, ஆறுதல் அடைவீர் எனக்காய் அள வேண்டா, ஆறுதல் அடைவீர் எனக்காய் அள வேண்டா என்றவர் தேற்றினரே. எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை வார்த்தை. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் அதிகாரம் 14 இறைவசனம் 1. நடந்தது என்ன? அன்று எருசலேம் நகரத்திற்காக கண்ணீர் விட்டார், தன் நண்பன் லாசருக்காக கண்ணீர் விட்டார். இன்று வழியோரங்களில் விழி நீரோடு பெண்கள் கண்மூடிய இதயங்களிடையே கண்ணீர் இறைப்போர் கூட்டம். ஆறுதல் சொல்லி
அன்பு மொழி பேசுகிறார் இயேசு. என்னை பார்த்து இரக்கப்படாதீர்கள், உங்கள் இதயங்களை பாருங்கள், உங்கள் குடும்பங்களை பாருங்கள் என்று சொல்கிறார் இயேசு. யாரென்று தன்னை தெரிந்தோ தெரியாமலோ தனக்காக கண்ணீர் சிந்தும் பெண்கள் இங்கும் இரக்கமுள்ள இதயங்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு உணர்ந்தார். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, உங்கள் அன்பினை நான் அறிந்து கொண்டேன், உங்கள் இரக்கம் என் இதயத்திற்கு இதமளிக்கிறது என்று ஆறுதல் சொல்கிறார். நடப்பது என்ன? மாலை நேரம் ஒரு வீட்டிற்கு சென்றேன். அழுகின்ற குழந்தையின் குரல், ஆங்காங்கே சிதறிய பொருட்களுடன் அலங்கோலமான வீடு, வயதான மனிதரின் கூப்பிடும் மொழி, இத்தனைக்கும் மேலான ஒரு பெரும் சத்தம். அதுதான் தொலைக்காட்சியின் சத்தம். தொடர் நாடகத்தில் அழுகின்ற குழந்தையையும் கூப்பிடும் வயதானவரையும் அடகு வைத்தோர் அங்கே அமர்ந்திருந்தார். டிவி பெட்டி முன் கண்ணீர் வடிக்கும் கூட்டம் இன்று பெருத்துவிட்டது. பொழுதுபோக்கு சாதனங்களில் நம் பொழுதையெல்லாம் போக்கின பின் பிள்ளைகளோடு எப்படி நேரம் செலவழிப்பது? அவர்களுடன் அக்கறையோடு எப்போது பேசுவது? பரீட்சைக்கு படி என்று சொல்லி படம் பார்க்கும் பெற்றோர் தம் குற்றம் உணர்வது எப்போது? இவர்களுக்கு இயேசு சொல்கிறார், வாழ்ந்தும் காட்டினேன், வழியும் காட்டினேன், விழி திறக்காதது உங்கள் குற்றமல்லவா? செருப்பில்லையே என வருந்திக் கொண்டிருந்தேன், கால் இல்லாதவனை நான் காணும் வரை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். சிலுவையும் தோள்தனை அழுத்திட பாதகத்தின் வந்து அவரையும் அடித்தனரே. பாரச்சிலுவையும் தோள்தனை அழுத்திட பாதகத்தின் வந்து அவரையும் அடித்தனரே. மூன்றாமுறையும் முகமது தரை மோத, மூன்றாமுறையும் முகமது தரை மோத தள்ளாடி விழுந்தனரே. ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். இறைவார்த்தை. நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார், பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். நடந்தது என்ன? தளர்ந்த நடை, நனைந்த உடை, முட்களின் நெருக்கம், உடலில் நடுநடுக்கம், முடியாமல் விழுகிறார். விழுந்ததில் மூட்டுகளில் வீக்கத்தை கூட்டும் உரசல். உடனே கசையடைகளுக்கு கணக்கில்லை, அதட்டல்களுக்கு அளவில்லை, வசைபாடுகளுக்கு வரம்பில்லை. விழுந்தார் விழுப்புண்களோடு, எழுந்தார் எழுமின்மீனாக. கல்வாரி மலை மனிதர்கள் அடிக்கடி செல்லாத பகுதியாக இருந்தது. பாதையும் செங்குத்தாக இருந்தது. சுமை தூக்கி செல்வது எளிதல்ல. ஆக இயேசு இயலாமல் விழுந்தார். இனி அவ்வளவுதான் என்றனர் சிலர். சரி பார்ப்போம், எழுந்திருப்பாரா மாட்டாரா என்றனர் வேறு சிலர். எவர் என்ன எண்ணினாலும், என் பயணம் இதற்காக வாழ்வு பெறும் பொருட்டே தந்தை என்னை அனுப்பினார், அதை நிறைவேற்ற இதோ எழுகிறேன் என்று தன் சக்தியெல்லாம் திரட்டி இயேசு எழுந்து பயணம் தொடர்கிறார். நீதிமொழிகள் அதிகாரம் 24, இறைவசனம் 16. நடப்பது என்ன? விழுவது வீண் அல்ல, எழுச்சிக்காக ஏற்பாடு. அது விழித்திருப்பதும் மனம் திறப்பதும் தான் வீழ்ச்சி விதைத்த பாடங்கள். நான்
எனது, என் குடும்பம், இவை பல குடும்பங்களின் குடும்ப கீதம். எங்கள் தாத்தா அப்பவே நம் கோயிலுக்கு பெரிய கதிர்பாத்திரம் வாங்கி தந்தாரு. நாங்கள் அப்படி விசுவாசத்தில் வளர்ந்தவங்க என்ற பெருமை பேசியவரிடம் ஒரு கேள்வி கேட்டபின் அமைதியானார். கேள்வி என்ன? உங்கள் தாத்தா வட்டிக்கு பணம் விடும் தொழில்தானே பார்த்தாங்க. சுயநலமும் வீண் பெருமையும் தான் நம்மை கிறிஸ்தவன் என்ற மேன்மை மிக்க நிலையிலிருந்து தவறச் செய்கிறது. வாழ்க்கை வேறு, கோவில் பக்தி வேறல்ல. வழிபாடுதான் வாழ்க்கையின் பாதை. உணர்ந்து வழிபடுவோம். நம்பிக்கை என்பது இன்று தோற்றதில் நாளை வெற்றி பெறுவோம் எனும் உறுதி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். கல்வாரி உச்சியை அடைந்ததும் கயவர்கள் காண்பவர் நகைத்திட ஆடைகளை அகற்ற. கல்வாரி உச்சியை அடைந்ததும் கயவர்கள் காண்பவர் நகைத்திட ஆடைகளை அகற்ற. காயத்தால் ஒட்டிய ஆடை முறிக்கப்பட, காயத்தில் ஒட்டிய ஆடை முறிக்கப்பட, குருதியும் கொட்டியதே. பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறை வார்த்தை. என்னை பார்ப்போர் எல்லாம் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். திருப்பாடல் 22, இறைவசனங்கள் 7-8. நடந்தது என்ன? கல்வாரி மலை கடவுள் மகனை கரம் விரித்து வரவேற்றது. ரோமையர் வழக்கப்படி கொலைகளத்தில் 4 படை வீரர்கள் குற்றவாளியின் உடைமைகளை பங்கிடுவர். யூத மரபுப்படி குற்றவாளி யூதரெனின் அவருடைய மிதியடி, தலைப்பாகை, இடைக்கச்சை, வெளியங்கி, உள்ளாடை ஆகியவற்றை ஆளுக்கொன்று எடுத்துக்கொள்வர். விலையுயர்ந்த அங்கியை சீட்டு போட்டு பங்கிடுவர். ஆனால் இயேசுவுக்கோ சிவப்பு அங்கி மட்டும்தான் போர்த்தப்பட்டது. அதுவும் உரியப்பட்டது. அவருடைய லட்சிய வாழ்வை போலவே அவர் உடையும் பிரித்து பிணைக்கப்பட்டதல்ல. அவமானம் அவர் மேனியை மென்றது. ஆனால் அவர் அடிமனமோ அனைத்தையும் அலட்சியம் செய்தது. வாழ்வு என்பது விளங்குவதற்கே என்ற வாய்ப்பாடு அவர் அடிமனதில் ஒலித்தது. நடப்பது என்ன? ஆடை அவிழ்ப்பு, அவமானம் நமக்கு, அதுவுமோர் தானம் இயேசுவுக்கு. இன்று நாகரீகம் என்ற பெயரில் உடலுக்கும் காலநிலைக்கும் ஒத்துவராத உடைகள். அங்கே நற்கருணை எழுந்தேற்றம், இங்கே முன்னே இருப்பவரின் சேலை பற்றிய வர்ணிப்புகள். தாய்க்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இயேசுவின் உடையை கிழிக்கின்றன. மிதியடியை கூட கோவிலுக்கு வெளியே கலற்ற முடியாத தற்பெருமை கொண்ட நாம் எப்படி ஆண்டவரின் வாழ்வையும் அவரை போல அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும்? வீட்டில் அதிகமான ஆடைகள், வீதியில் உயர்வான ஆடையுடன் உலா. உடலை அலங்கோலமாக காட்டும் ஆடைகள் இயேசுவை ஆடை அற்றவராக ஆக்குகின்றன. சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை விட செய்துவிட்டு சொல்லாமல் இரு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென்.
கல்வாரி காட்சியை காண்பவர் தேம்பிட ஆணிகளால் அவர் அறையுண்டு தொங்குகிறார். கல்வாரி காட்சியை காண்பவர் தேம்பிட ஆணிகளால் அவர் அறையுண்டு தொங்குகிறார். கள்வர்கள் நடுவினில் சிலுவையில் நீதினிலே, கள்வர்கள் நடுவினில் சிலுவையில் நீதினி கயவர்கள் வதைத்திடவே பதினொன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறைவார்த்தை. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏசாயா 53:5. நடந்தது என்ன? முள் குத்திய இடத்தில் ஈட்டி குத்தி பார்க்கும் வேடிக்கை மனிதர்கள், சத்தமாயிட்ட சத்தத்தில் சங்கீத வகை பார்த்த பாலைவன மக்கள். ஆணிகளின் குற்றமில்லை, அறந்தவனின் மேலும் குற்றமில்லை, ஆணையிட்டவன் மேல் கூட குற்றமில்லை. ஆனால் ஆமாம் என்றோரின் குற்றம் அல்லவா? அனைத்துக்கும் அமைதி காத்தோரின் குற்றம் அல்லவா? தோலை கிழித்து நரம்பினை அறுத்து உடலின் புதிய பாகங்களாக உருவெடுத்தன ஆணிகள். இயேசுவின் கரத்திலும் பாதத்திலும் அறையப்பட்ட ஆணிகள் சுமார் 7.5 இன்ச் நீளம் கொண்ட கூர்மையான தன்மை கொண்டவையாம். இரத்தம் கல்வாரி மண்ணை நனைத்தது. மொத்த உயிரும் போய் வந்த மாதிரி தாங்க முடியாத வழி. நடப்பது என்ன? சந்தேக ஆணிகள், வார்த்தை ஈட்டிகள் குடும்பம் என்னும் உடலை சிலுவையில் அறைகின்றன. இவர் செய்திருக்கலாம் என்ற உத்தேசமாக சொல்லும் வார்த்தை கூட கூர்மையான ஆணிகளே. சுயநலத்தோடு, பதவி ஆசையோடு, புகழுக்காக நாம் செய்யும் எல்லாமே இயேசுவுக்கு எதிரான ஆணிகளே. குடும்பத்தோடு ஜெபிக்காத ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்தவர் நாம் இயேசுவை அறைய கொடுக்கும் ஆணிகளே. அறிவது எப்போது? காயப்படுத்தினவரையும் அன்பு செய், அன்பு செய்பவரை காயப்படுத்தாதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். கசப்பன காடிய கடற்பஞ்சில் சுவைத்த பின் இன்னுயிர் பிரிந்தது தந்தையிடம் சேர. கசப்பன காடிய கடற்பஞ்சில் சுவைத்த பின் இன்னுயிர் பிரிந்தது தந்தையிடம் சேர. கிழிந்தது மாநக ஆலய தீர கல்லறைகள். பனிரெண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை வார்த்தை. என் வலிமை ஓடு போல காய்ந்தது, என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டி கொண்டது, என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர். நடந்தது என்ன? கல்வாரி மலை மீது உயிர் விடுகிறார் கடவுளின் ஒரே மகன். இழுத்து அடிக்கப்பட்ட ஆணிகளின் தசை இழுப்பு, மூச்சு விடுவது திணறும் சூழல். ஆதலால் சிறு வார்த்தைகளாக 7 முறை இயேசு பேசுகிறார். ஏனெனில் கைகள் விரிக்கப்பட்ட நிலையில்
இதய துடிப்பு மெதுவாகவே இருக்கும். மூச்சும் பெருமூச்சாக விடுவது எளிதல்ல. தன் தாயை உலகிற்கு அர்ப்பணித்துவிட்டு ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறார். உயிர் கொடுத்தவருக்கு உயிரில்லா சூழல் இங்கு மட்டுமே. வாழ்வதற்காகவே வாழ்வு, வழங்குவதற்காகவே வாழ்வு. இதை இயேசுவை விட யார் அர்த்தமுள்ளவராக சொல்ல முடியும்? வாழத்தான் முடியுமா? அனைத்தும் நிறைவேறியதென உயிரின் ஓசையை நிரந்தரமாக நிறுத்திக் கொள்கிறார். நடப்பது என்ன? இது வருத்தப்பட சொன்ன சாவு அல்ல, வாழச் சொன்ன சாவு. வருந்துவதுதான் நியாயம். நீதிமன்றத்தில், ஊர் மன்றத்தில், குடும்பத்தில் உதாசீனப்படுத்தப்படும் போதெல்லாம் ஏழை மாணவர்களுக்கு உதவும் ஆசிரியர்கள் இயேசுவுக்கு உயிர் கொடுக்கிறார்கள். வாழ வைக்கும் போது இயேசு உயிர் வாழ்கிறார். உன்னை நீ அறிந்தால் உலகம் உனக்கு புரியும். உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். ஆண்டவர் உடலது அன்னையின் மடி வைக்க வெந்திட்டதவர் உள்ளம் வேதனை தீவெடிக்க. ஆண்டவர் உடலது அன்னையின் மடி வைக்க வெந்திட்டதவர் உள்ளம் வேதனை தீவெடிக்க. யாகுல தாயே உம் மகனிடம் பேசுமம்மா, யாகுல தாயே உம் மகனிடம் பேசுமம்மா, வேண்டினேன் தயவுடனே. பதிமூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். இறைவார்த்தை, என்னை கருப்பையிலின்று வெளிக்கொணந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. திருப்பாடல் 22:9-10. நடந்தது என்ன? பிரியாத மகனே, எரியாத என் வீட்டு தீபம், அழுகிறாள் அன்னை மரியா. ஓடி காத்தேன் அன்றொரு நாள், தேடி பார்க்க வந்தேன் மற்றொரு நாள். மடியில் உடலை தாங்க வந்தேன் இன்று. இது இறுதி நாளாக போய்விட்டதே. பார்க்க முடியா அவலம், பகிர முடியா சோகம், தீர இயலா துன்பம். அன்னை மடியில் மகனின் உடல், ஊடுருவிய வாள் இதுதானா என்று கேள்வி மட்டும் அவர் உள்ளத்தில் ஒலிக்கிறது. நடப்பது என்ன? சொத்து பிரிப்பில் செத்துப்போன பிள்ளை உறவு, முதுமை தொய்வில் தொங்கி நிற்கும் பிள்ளை பாசம். வாழ்வு என்பது என்ன என்பதற்கு அன்னை விளக்கம் அளித்தார். நல் குடும்பம் என்பதற்கு இவர்கள் குடும்பமே சான்று. பெற்றெடுக்கும் அன்னை, கற்றுக் கொடுக்கும் தந்தை, இவர்களே அன்பின் வித்துக்கள், நிலையா வாழ்வின் மறையா சொத்துக்கள். உன் உணர்ச்சியை ஆள தெரியாவிட்டால் உன்னை அது ஆட்சி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். புனிதனில் பொதிந்திட்ட யவர் உடல் கண்டு துன்போரு மன்னையின் மனமது கனமடைய, புனிதனில் பொதிந்திட்ட தூயவர் உடல்
உடல் கண்டு துன்புறு மன்னைய மனமது கனமடைய புதிய கல்லறைதனில் இயேசு அடைக்கப்பட புதிய கல்லறைதனில் இயேசு அடைக்கப்பட பார்த்தோர் பதைத்தனர் பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறை வார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 12:24. நடந்தது என்ன? இது நிறைவேறிவிட்ட திரைமறைவு நாடகம் அல்ல, வீதி நிகழ்வு. இது விதையின் வீழ்ச்சி அல்ல, எழுச்சிக்கான ஏற்பாடு. இது அடக்கமல்ல, அடுத்த வாழ்விற்கான தொடக்கம். இவ்வுலகத்தை இமைப்பொழுதினில் இன்னலுறச் செய்த லட்சியவாதியின் இன்னொரு பயணம். உண்மையின் ஊர்வலம். நாளைய சமூகத்திற்கு நம்பிக்கை விதைக்க புதைக்கப்பட்டார் இயேசு. அயலான் நிலம் அவருக்கு சுகமானது. இறுதியில் கூட அடக்கமாகுவதற்காக அவர் விதைக்கப்படவில்லை. நிலையான நடைப்பணங்களை உயிர்ப்பிக்கவே உறங்கினார். நடப்பது என்ன? எங்கள் வீடுகளில் கண்ணாடி பெட்டிகளில் இரைச்சல், பேசா நோம்பை உடடுகள் பேணி காக்கின்றன. வீடுகளில் விதைக்கப்பட்ட அடக்கம் இது. வீதியில் உழவ உரிமை இல்லை, உழைப்பு குகந்த தகுதி இல்லை, மனிதன் என்ற மதிப்பு இல்லை. சமூகத்தில் அடக்கப்பட்ட உண்மை இது. இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன், இந்த உடல் இலவசமாக கொடுத்த பரிசு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். சாம வேளை மூடிட்ட கல்லறை பேரொளியாய் திறக்க மூன்றாம் நாளதி முழு சாம வேளை மூடிட்ட கல்லறை பேரொளியாய் திறக்க உயிர்த்திட்ட இயேசு வெற்றி நடை போட திட்டேசு வெற்றி நடை போட காத்தோர் கலங்கினரே எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.